கடந்த 27ஆம் தேதி நீலகிரி மாவட்டம் ஊட்டி படகு இல்லம் அருகில் உள்ள அபுபாபாஜி என்ற அரங்கத்தில் 2வது தெற்கு மண்டல அளவிலான மாபெரும் சிலம்பம் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியை உலக சிலம்பம் தற்காப்பு கலை சங்கத்தின் ஆசான் டென்னிசன் தலைமையில் போட்டி சிறப்பாக நடைபெற்றது. இப்போட்டியில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மாணவ மாணவிகள் பங்கு பெற்றனர். இப்போட்டியில் வஜ்ரம் விளையாட்டு வளர்ச்சி கூட்டமைப்பு மாநில தலைவர் வளரி ஆசான் காமராஜ் மற்றும் மாநில செயலாளர் சங்கர் இவர்களின் ஆசியுடன், நீலகிரி மாவட்ட தலைவர் உ நெடுமாறன் மற்றும் செயலாளர் கி இளவரசன் இவர்களின் தலைமையில், ஒருங்கிணைப்பாளர்கள் ஆனந்த், சரண்யா மற்றும் பிரதீப் ஷீபா இவர்களின் முன்னிலையில் பல்வேறு மாணவர்கள் இப்போட்டியில் பங்கு பெற்றனர். இதில் பங்கு பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் கோப்பைகள் மற்றும் சான்றிதழ்கள் பெற்று நமது நீலகிரி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தனர். இதனைத் தொடர்ந்து இவர்களை கௌரவிக்கும் விதமாக நமது குன்னூர் வட்டம் வெலிங்டன் லூர்துபுரம் பகுதியில் வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பெற்றோர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் அப்பகுதியில் சிலம்ப பயிற்சி பெற்று வரும் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள், அப்பகுதி பொதுமக்கள் போட்டியில் வெற்றி பெற்று வந்த மாணவர்களையும் மற்றும் பயிற்சியாளர்களையும் இசை வாத்தியங்கள் முழங்க சிலம்ப நிகழ்ச்சியுடன் வரவேற்றனர். இந்நிகழ்ச்சியில் ஜெகதலா பஞ்சாயத்து 4வது வார்டு கவுன்சிலர் பரமசிவம் போட்டியில் பங்கு பெற்று அனைத்து மாணவர்களுக்கும் பயிற்சியாளர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் பாராட்டி பரிசுகளை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் VSDF நீலகிரி மாவட்ட கராத்தே மற்றும் செஸ் சதுரங்க பயிற்சியாளர் உமாசங்கர் மற்றும் சிலம்பம் பயிற்சியாளர்கள் பிரின்ஸ் ராஜேஷ் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் டிங்கு கலந்து கொண்டனர். இப்போட்டியில் பங்கேற்ற அனைத்து மாணவர்களையும் பயிற்சி அளித்த பயிற்சியாளர்களையும் அப்பகுதி பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர்.